வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நமக்கு வந்து ஜோசியம் தெரியும், ஆனால் ஜோசியர் இல்லை. கொஞ்சம் சைக்காலஜி தெரியும், ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை. கில்வா மேட்ரும் இந்த கர்மம் தான். இதெல்லாம் மேட்ரு தெரியும், நாம் ஒன்றும் செக்ஸாலஜிஸ்ட் கிடையாது. நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஏபிசிடி மாதிரி. இந்த சின்ன சின்ன சமாச்சாரங்கள் தெரியாமல் நான் வந்து உங்களை போலவே சில காலம் ஒவ்வொரு மேட்டர் தெரியாமல், ஒரு 3 மாதம் இன்னொரு மேட்டர் தெரியாமல், ஒரு 15 நாள் அவதிப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கே ஸ்பார்க் ஆகும், இல்லைன்னா அந்த நேரம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு தெரிவிக்கப்படும். அது போய் புக்ஸாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படி இப்போது சில விஷயங்கள் என்ன, சில விஷயங்கள் இப்போ நான் மருத்துவத்தை பற்றி பேசுகிறேன். சில சமயம் மருத்துவத்துக்கு எதிராகவே கூட போகும், ஆனால் இதெல்லாம் வந்து டக்காலிட்டி. என்ன டக்காலிட்டி? சும்மா நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்காக ஜூரிங்க வந்து இதை பற்றி யோசிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், செய்யலாம். மற்றபடி ஊரில் பல பக்கி இருக்குல்ல, நான் சொல்கிறதான் வேதம், அந்த ரூட்டு நம்மது கிடையாது. சரி, இப்போ சப்ஜெக்டுக்கு வர, விரைப்புத்தன்மை. ஆண்களில் விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனை. இது வந்து இப்போ ஏதோ குழந்தை குட்டி இல்லை, அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் பதற வேண்டியதுதான். எல்லாம் முடிச்சிருப்பான், எல்லாம் முடிச்சிருப்பான். கல்யாணம் கட்டி குட்டி போட்டு போட்டதுக்கு கல்யாணம் ஆகி அது கூட குட்டியை போட்டிருக்கோம். அப்பமும் வந்து இந்த விரைப்புத்தன்மையில் பிரச்சனை, இதை வந்து தலையாய பிரச்சனை மாதிரி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆய்வானுங்க. இந்த மாதிரி ஒரு கேஸு, அந்த கேஸுக்கிட்ட நான் மாட்டினேன். புலம்பல் புலம்பல் புலம்பல். நானும் வந்து கொஞ்சம் நேரம் மரியாதைக்கு கேட்டுக்கணும்ல, எதிராளி சொல்கிறத நாம் கேட்டுக்கணும். அதில் ஒரு 10-15 நிமிஷம் கேட்டுக்கிட்டேன். சரி, அது இப்போ சால்ஜாப்பு சொல்லணும்ல, உனக்கு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் ராத்திரிக்கு அவன் போய் ஏதாச்சும் பண்ணிக்குவான். அதனால் ஏதேதோ இந்த ஜோசியம் ஈசியம் எல்லாத்தையும் வச்சு, ஆனால் உடுபா இந்த சுக்கர கிரகம் கோச்சாரத்தில் சரியில்லைன்னா எப்படியாகப்பட்ட ஆண் பிள்ளை சிங்கத்துக்கும் இந்த பிரச்சனை வரலாம், எதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன், மனுஷன் கேட்கல. சரி, இதை வந்து திருப்பி போடுவோம், என்ன திருப்பி போடுவோம். அந்த மனிதன் என்ன நினைக்கிறான், விரைப்புத்தன்மையில் பிரச்சனை என்ன, உடம்புல என்னவோ ஆகிப்போச்சு, என்ன என்னவோ ஆகிப்போச்சு, இது இவ்வளோதான், ஆட் அண்ட் க்ளோஸ், இந்த ரேஞ்சில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இதை பற்றி பாசிட்டிவாக எதாச்சும் சொல்லணும்டா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் ஒரு பாயிண்ட் ஸ்பார்க் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த கஞ்சா கருப்பு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆட்டக்காரிக்கு 100 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போய் ஜாக்கெட்டில் குத்துவார். அவன் பஞ்சாதி வந்து டங்கு டங்குன்னு இடிக்கான். பெத்த பிள்ளைக்கு 10 பைசா பலூன் வாங்கி கொடுக்கறதுக்கு பொய்ஷு இல்லை, ஆட்டக்காரிக்கு 100 ரூபா வாங்க. அதே போல் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா, நம்ம திருவாளர் நரேந்திர மோடி இப்போ நம்ம நாட்டில் வந்து, நான் 29 ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன், தெலுங்கானா தான் 29th, 29 ஸ்டேட் இருக்குது. இந்த காஷ்மீரில் பார்த்துருப்பீங்க, குளிர்காலத்தில் ஒரு தலைநகரம், வெய்ய காலத்துக்கு ஒரு தலைநகரம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் இதை வச்சு பார்க்கும்போது
29 மாநிலம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு மாநில தலைநகரில் பிரதமர் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒருவர் நியாயம்தானே. இப்போ நம்ம மோடிஜி வருஷம்லாம் டூரில் தான் இருந்தார், என்ன ஸ்தம்பிச்சு போயிடுச்சா நிர்வாகம்? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனால் அவர் வந்து உலகம் சுற்றும் மாலைவன் மாதிரி சுற்றிக்கிட்டே வருவார். அது ஒன்று. இன்னொன்று, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலை வைக்கிறேன். என்ன செலை வைக்கிறேன்? பொய்யால் நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கிற விநாயகர் சிலைக்கு என்னடா ஐடியா கொடுத்தேன்னா, உண்ணும் பொருட்கள் தேங்காய் பர்வி, கடலை உருண்டை, இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணுங்கடா, என்ன இந்த மாதிரி இதில் பண்ணுங்கடா, அதை எடுத்துகிட்டு போய் கரைச்சி ஏரி குளத்தை நாஸ்தியாக்கி பிள்ளையாரை அவமானப்படுத்தி எல்லாம் எதுக்கு? அதை கரைக்க கொண்டுட்டு போகிற நேரத்தில் மக்களை விட்டுரு, என்ன மக்களை விட்டுரு, பிள்ளையார் இருக்க மாட்டார். பிள்ளையார் வந்து அவங்க உடலோடு ஐக்கியமாயிடுவார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த பட்டேல் ஆளுமைகளை மதிக்க வேண்டும், அவர்களின் தியாகங்களை மன்னிக்க வேண்டும், எல்லாம் ஓகே. இப்போ பட்டேல் வந்து என்ன ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கினார்னு பில்டப் கொடுப்பான். இருக்கட்டா, இப்போ நான் வரமாட்டேங்கிறவனை வலுக்கட்டாயமாக சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்? அவன் லந்து கொடுத்துக்கிட்டே தான் கிடப்பான், ஏன்னா லந்து கொடுத்துக்கிட்டே தான் கிடப்பான். அதை காஷ்மீரை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன அது சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370, அவனுக்கு தனியாக ஒரு கொடி, அவனுக்கு ஒரு தனியாக ஒரு என்ன கருமம், அரசியல் சாசனம், இது இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். தேவையா தேவையில்லையா? சரி, ஏதோ ஆச்சு போச்சு, செய்தாரு கிழிச்சாரு போகட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உண்மையிலேயே பட்டேல் மேலே அன்பு பாசம் வெங்காயம்லாம் இருந்தால் அவருடைய பயோகிராஃபியை எடு, 18 மொழியிலேயே டப் பண்ணு, மக்கள் பார்க்குற மாதிரி எடு, இலவசமாக போட்டு காட்டு. எப்படியும் தியேட்டருக்காரன் வந்து கட்டுப்படி ஆகலை, பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கான். கொடு, ஒரு லைஃபை கொடு. இப்போ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, ப்ரியாரிட்டிஸ். இப்போ இந்த விரைப்புத்தன்மைக்கு வந்துடுவோம். வந்து விரைப்பு ஏற்பட வேண்டுமானால் அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ரத்தம் வந்து வேகமாக பாயணும், அப்போ தான் அது வந்து விரைக்கும். இதயத்தை பம்ப் பண்ண வேண்டியது எது? இதயம். இப்போ அந்த இதயத்தினுடைய ஃபங்க்ஷனிங்கில் ஏதோ சம் பிரச்சனை இருக்குது, அதனால தான் அது இங்கே வரைக்கும் எட்ட மாட்டேங்குது. அதே நேரத்தில் மூளைக்கு போய்கிட்டே இருக்குது, என்ன சர்க்குலேஷனு மூளைக்கு போய்கிட்டே இருக்குது, இங்கே தான் வரமாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வாழல், என்ன உயிர் வாழல் எல்லாத்த விட முக்கியமானது வந்து உயிர் வாழ்வது. உயிர்களின் முழு முதல் கடமை உயிர் வாழ்வது. அது கேடுகட்ட மனுஷ மூளைக்கு தெரியலனால இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த உடலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அது என்ன பண்ணுது, இந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து பட்டேல் சிலை ஆட்டக்காரி ஜாக்கெட்டில் 100 ரூபா குத்துற மாதிரி. ஆனால் மூளைக்கு அனுப்புறது பெத்த பிள்ளைக்கு 10 பைசா பலூன் வாங்கி கொடுக்குற மாதிரி. அதே போல் இந்த மோதிஜி பட்டேல் சிலை விற்கிறார் பாருங்க, அது என்னடான்னா இந்த விரைப்புத்தன்மை மாதிரி. ஓ, மூளைக்கு ரத்தம் ஆக்சிஜனை கொண்டுட்டு போகலன்னா அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஒரு சில செகண்ட்ஸ் மூளைக்கு ரத்தம் எட்டலைன்னா மயக்கம் வருது, சொத்துன்னு விழுந்துடும் கீழே. இப்போ யோசிச்சு பாருங்கள், எது முக்கியம், இதுவா அதுவா? உடம்புக்கு தெரிஞ்சிருக்கு,
உடம்புக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது. அப்போ உன்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். தன்னுடைய ப்ரியாரிட்டிஸை தானே முடிவு பண்ணி தானே செயல்படுத்துது, இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது ஒருவேளை மருத்துவ விதிகளுக்கு விரோதமாக இருந்தால் யாருன்னா சொன்னால் நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிக்கூரிலிருந்து முருகேசன்.